உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொரோனா. கொரோனாவிற்கு பாதிக்கப்பட்டு குணமடைந்து வீடு திரும்பிய 103 வயது மூதாட்டி. வாழ்வாதாரத்தை இழந்த அந்த மூதாட்டியை நேரில் சென்று ஆம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆசே வில்வநாதன் அவர்கள் நிதியுடன் கூடிய நிவாரணப் பொருட்களை வழங்கினார். உடம்பு நல்லா இருக்கேன், ஆஸ்பத்திரி போய் நல்லா ஆகிட்டு வந்துட்டேன், ரொம்ப சந்தோஷம். கொரோனால இருந்து மீட்டு வந்திருக்கிற நீ, உனக்கு வயசு என்னம்மா ஆகுதே? வெற்றி அடைஞ்சு வந்துக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கட்டும். நாங்கள் வந்து இன்னைக்கு பார்த்த செய்தியை பார்த்துதான் நேரடியாக வந்து எங்க கழக தலைவர் தளபதி அவர்கள் இந்த மாதிரி வந்து ஏழைங்களெல்லாம் வந்து போய் நீங்கள் வந்து நிவாரணம் கொடுத்து உதவி செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த எண்ணத்தினுடைய அடிப்படையில் கழக தலைவர் தளபதியினுடைய ஆணைக்கிறங்க நாங்கள் வந்து உங்ககிட்ட வந்து பார்த்து இது பண்ணி போயிருக்கிறோம். நல்லா இருக்கும். இப்போ நீங்க இந்த அம்மாவுக்கு எத்தனை பசங்க? இந்த அம்மாவுக்கு 13 பசங்க இருக்கிறதே, மட்டும் நான் மட்டும்தான். நீ மட்டும்தான் இருக்கிற, வேற யாரும் இல்லை. தலைவர் தான் நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டம் போறவர்க்க, தலைவர் தான் நம்மளுக்கு எல்லா உதவியும் செஞ்சிருந்தாரு. நம்மளுக்கு சேமையு, நம்மளுக்கு சாப்பாடுமே, பாலுமே, அரிசியும் எல்லாம் ரொம்ப சந்தோஷம். இங்க எதுவும் இல்லை, அந்த அம்மா வெற்றி அடைஞ்சு வந்து வேற நாள் வெற்றி வந்துக்கிறாங்க. உங்களுக்கும் வந்து வீட்டுக்காரர் இல்லீங்களா? உங்களுக்கு ஓஏபி எல்லாம் எதுவும் வரதுங்க? சரி, இப்ப நம்ம வியோ வந்திருக்கிறாரு கூட, வியோபம் சொல்லி உங்களுக்கு உடனடியாக வந்து நான் வந்து இப்போ தாசில்தார்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கிறேன். உங்களுக்கு உடனடியாக ஓய முதியோர் உதவி தொகை, இது விதவை உதவி தொகை வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். எல்லாருக்கும் அவங்க பண்ணி கொடுக்குறோம். வியோபம் இருக்கிறாரு, அவங்களுக்கு சொல்லி நாங்கள் ஏற்படுத்தோம். நீங்கள் எதுவும் இது பண்ணாதீங்க, நல்லா இருக்கணும். எங்கள் கழக தலைவர் வந்து எங்களுக்கு ஆணையிட்டதன் பேரில் நான் வந்து இங்கே வந்து இந்த உதவி தொகையை வந்து கொடுத்துருக்குறேன். 130 வயசுலேயே அந்த அம்மா இருக்கிறாங்கன்றது ரொம்ப பாராட்டுக்கு ஒரு விஷயம். அவங்க ஒரு தெய்வ மாதிரி. அவங்களுக்கு கொரோனாலேயும் வந்து அவங்க வெற்றி கண்டு வந்திருக்கிறாங்கன்னா ரொம்ப கேட்டு வந்தவங்க தான். ரொம்ப சந்தோஷம், நன்றி.